உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த உறவுகளே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 285 நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் வடக்கு காசா பகுதியில் சையது ஷேக் ரவுண்டானா பக்கத்தில் இன்றைய காலையில் குத்து குத்தாக குடும்பம் குடும்பமாக ஒரு இனப்படுகொலையை இஸ்ரேல் அரங்கேற்றியிருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி யுஎன்ஆரில் நடந்த இனப்படுகொலையில் அந்த முகாமில் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து இன்றைய தேதியில் பல ஜனாசாக்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மறுபக்கம் ஹூதிக்கள், அன்சாருல்லாக்கள் அத்துமீறி நுழைந்த இஸ்ரேல் கப்பல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷியாக்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் மிகப்பெரிய உள்ள பண்டிகைகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ISIS பயங்கரவாத அமைப்பு ஷியாக்கள் மேலே தாக்குதல் என்று பல முனைகளில் இந்த ஷியாக்களுடைய விழாவில் இன்றைக்கி தீவிரவாத நடவடிக்கை இன்னும் அத்துமீறல்களும் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 9 மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இன்றைய காலையில் வடக்கு காசா பகுதியில் ஷேக் சையது ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரவுண்டானா, இந்த ரவுண்டானா பக்கத்தில் பல நபர்கள் குடும்பம் குடும்பமாக இடம்பெயர்ந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம்பெயர்ந்த இந்த குடும்பங்கள் மீது இன்றைக்கி காலையில் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கு. இதில் 10-20 நபர்கள் இறந்திருக்காங்கங்கிற செய்தி வருது. மேலும் கூடுதலாக ட்ரோன் வழியாக பல்வேறு உளவு விஷயங்களை பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு குழந்தை அந்த வீடியோ ஃபுட்டேஜில் தெளிவாக அந்த குடும்பத்தில் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தையோடு சேர்த்து அந்த குடும்பத்தையும் ஒரு இனப்படுகொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்றைக்கி அண்மையாக வந்துகிட்டே இருக்குது. 2 தினங்களுக்கு முன்னாடி யுஎன்ஆர் என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. இதிலிருந்து கிட்டத்தட்ட இன்று வரையும் 50 ஜனாசாக்கள் பக்கம் எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலையில் இடிபாடுகளை நீக்கி பார்க்கக்கூடிய சமயத்தில் 23 ஜனாசாக்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்பது இன்றைக்கி வந்து கொண்டு தானே இருக்குது. மறுபக்கம் இன்றைக்கி ஈரானை குறித்த பல்வேறு சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிய, ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் குடியரசுக் கட்சியுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் மேலே மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்பட்டுச்சு. ஒரு 20 வயசு பையன் தாமஸ் மேத்யூ தாமஸ் என்று சொல்லக்கூடியவன், இவன் கிட்டத்தட்ட அமெரிக்க குடிவாசி, ஒரு யூத வம்சாவளியை சார்ந்தவன். கிட்டத்தட்ட இவனுக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இவன் குடியரசுக் கட்சியை சார்ந்தவனாக இருந்திருக்கான் பள்ளிக்கூடங்களில். இவருடைய தந்தை இன்னைக்கு இருக்கார்ல, இவர் போன எலெக்ஷனில், அதாவது ட்ரம்ப் வெற்றி பெறக்கூடிய அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஒரு உறுப்பினராக, ஒரு தீவிர செயல்பாட்டாளராக இருந்திருக்கிறார் குடியரசுக் கட்சியில். ஸோ அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மகன் அவனும் கட்சியில் செயல்பட்டுருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் டீச்சர்லாம் சொல்கிறாங்க அவன் கட்சியில் இயங்கி இருக்கிறான் அப்படின்னு. ஸோ அந்த நபர் இன்றைக்கி துப்பாக்கியை தூங்கி ட்ரம்ப்புக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்தணும்னா அதுக்கு பின்புலம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த வேளையில் தான் திடீர்னு CNN இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது. அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்குது. என்னென்னா, இந்த செயல்பாட்டிற்கு முழுக்க முழுக்க காரணம் ஈரான் தான். ஈரான் ஒரு முன்பகையோடையே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ ஈரான் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படிப்பட்ட எந்த முன்பகையும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக தான் அணுகுவோம், நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. 2020 டொனால்டு ட்ரம்ப்புடைய உத்தரவின் அடிப்படையில் எங்களது உயிருக்கு மேலான தலைவராக இருக்கக்கூடிய எங்களது மூத்த தலைவர் ஜெனரல் கசம் சுலைமானிய ட்ரம்ப்போட உத்தரவின் அடிப்படையில் கொலை செஞ்சீங்க. ஸோ அதற்கு பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ட்ரம்ப்பை நாங்கள் வந்து சுட்டு கொண்டோம்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது CNN தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். சட்ட ரீதியாக என்ன அடிப்படையில் வழிகள் இருக்குதோ ட்ரம்ப்பை நாங்கள் அது நிரூபிக்கப்பட்டு அவரை நீதிமன்றத்தின் வாயிலாக அவருக்கு தண்டனை பெற்று கொடுப்போம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பயணிச்சுட்ருக்கோம் தவிர நாங்கள் எந்த தவறும் செய்யலை. நாங்கள் ட்ரம்ப்பை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடல. அது வந்து எங்களுக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் அதிரடியாக ஒரு முடிவை வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கு. மறுபக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய இந்த 10வது நாள், இதை ஒட்டி 9, 10, 11 இதில் வந்து முஸ்லீம்கள் உலக அளவில் நோன்பு வைப்பாங்க. இது பெரிய நன்மையாக இருக்குது. ஸோ இந்த கொள்கையில் இஸ்லாம் வகுத்து கொடுத்த கொள்கையின் அடிப்படையில் இந்த நோன்பை தாண்டி பெரிய அமல் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய கொள்கைகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிக்கு எதிராக இருக்கக்கூடிய சில சித்தாந்த சில கருத்தியல்வாதிகள் இன்றைக்கி வேறு வகையில் அதை கொண்டாடுறாங்க. குறிப்பாக சியாக்கள் என்று அடையாளப்படுத்தி நம்ம சொல்லலாம். ஸோ சியா சனி என்று நம்ம பிரிவினை பேசலாம். ஆனால் சியா என்ற நிலையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சமூகத்தை சார்ந்தவன் தன்னைத்தானே அடித்து கொண்டாலும், வரித்து கொண்டாலும், சட்டையை கிழிச்சு கொண்டாலும், பைத்தியமாட பேசினாலும், தப்பு தப்பான முரண்பாடுகளை முன் வச்சாலும், அவன் என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக முஸ்லீம்
திருமதி, இன்னும் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ உலகளாவிய அளவில் நபிகளார் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நோன்பு மட்டும்தான். ஸோ இதை தாண்டி தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அதாவது இந்த மாதத்தில் ஒரு விழா போல் எடுப்பது, ஹுசைன் மற்றும் ஹசனுடைய தியாகத்தின் அடிப்படையில் தியாகத்தை போற்றுவதன் விதமாக தன்னைத்தானே வருத்தி கொள்வது, தீயில் தீப்பந்தத்தில் நடப்பது, இது எல்லாமே நிச்சயமாக இஸ்லாத்திற்கு எதிரான செயல். ஸோ இதை சில நபர்கள் வந்து மத நல்லிணக்கமாக இன்றைக்கி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், அந்த சியா கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது இது போன்ற தர்கா சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு தர்கா வழிபாடு போல், ஒரு கோயில் வழிபாடு எப்படி, அது ஒரு தர்கா வழிபாடு போல் அப்படின்னு நினச்சிட்டு ஹிந்து சகோதரர்கள் எல்லாமே இங்கே போய் அந்த தீபம் ஏற்றுவது, அல்லது அந்த விளக்கு காட்டுவது, தங்களை அடித்துக் கொள்வது, இதன் வந்து ஒரு அல்லா கடவுள் அல்லா சாமி நம்மளை நல்லா பண்ணிடுவாருங்கிற அவர்களுடைய என்ன அடிப்படையில் அது அவங்களுக்கு சரி, அந்த அடிப்படையில் அது செய்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாத்திற்கும் இந்த உடலை வருத்தி கொள்ளக்கூடிய விஷயத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இது மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் நீங்கள் அங்கே கலந்து கொண்டு அதை ஒரு வீடியோ கிளிப்பாவோ இல்லை பதிவாக போட்டிங்கன்னா நிச்சயமாக அது முட்டாள்தனம். அது வந்து நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் பொதுவில் எப்படின்னா, இஸ்லாம் மார்க்கமும் ஹிந்து மார்க்கமும் ஒன்றுங்கிற மாதிரி ஆகும். ரெண்டுமே அடிப்படையில் வேறு வேறு. இங்கே உருவ வழிபாடு இருக்குது, அங்கே உருவ வழிபாடு இல்லை. இங்கே இணை கற்பித்தல் இருக்குது, அங்கே இணை கற்பித்தல் இல்லை. இதுமாதிரி பல விஷயங்கள் நம்ம வேறுபாடு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாம் என்பது தூய அடிப்படையில், அதோடைய தனித்துண்மை என்பது வேறு. ஸோ அதனால் வந்து மத நல்லிணக்கம் அடிப்படையில் கலந்து கொண்டு அதை பதிவிடுவதன் மூலம் முஸ்லீம்களோ அல்லது இந்துக்களோ இது வந்து உண்மையான இஸ்லாமாக மாறிடும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை, இஸ்லாத்தோடு மற்ற மார்க்கங்களை ஒப்பீடு செய்வதில் வந்து முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே வந்து பல கடவுள்கள் வணங்கக்கூடிய சூழல் இருக்குது, இங்கே உருவமற்ற ஒரு கடவுளை வணங்கக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ இரண்டுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது போன்ற பண்டிகைகளை இந்து பெருமக்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்கள் நம்பிக்கை சார்ந்தது அமையும் தவிர, அது இஸ்லாம், நான் வந்து முஸ்லீமோட சகோதரனாக இருக்கிறேன், அவன் கொள்கையை வந்து நல்ல கொள்கை ஏற்றுக்கிறேங்கிற அடிப்படையில் இருக்காது. அதனால் தெய்வம் கூறு அது போல் நிகழ்வுகளில் கலந்துக்கிறது இல்லாத அது உங்கள் விருப்பம், ஆனால் அது இஸ்லாம் என்று கலந்துக்காதீங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன். இந்த ஷியாக்களுடைய இந்த பண்டிகை உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான், ஈராக், லெபனான், ஜோர்டான், இன்னும் பல்வேறு நாடுகளில் பெரும்பான்மையாக, சில நாடுகளில் சிறுபான்மையாக இப்படி கொண்டாடக்கூடிய வேளையில் இவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையில் தீவிரவாத தாக்குதல் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்குன்னு நான் சொன்னேன். நேற்றைய தான் சொன்னேன், ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் இருக்கக்கூடிய விசுவாசல்ல பிரம்மாண்டமான லைட்டுகளை அலங்கரித்து அந்த ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட கோயில் ஊர்வலம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ, தர்கா வழிபாட்டில் என்னென்ன ஊர்வலங்களாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுபோல் இவர்களும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் தீவிரவாதிகள் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இன்றைய தேதியில் 35 நபர்கள் இறந்ததாக செய்தி வருது. இதை நான் நேற்றைய தினம் சொன்னேன், இது கண்டிப்பாக சன்னிக்கல் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வன்மமாக இருக்காது, அது ஒன்று ரெண்டாக இருக்கும், அது பேச்சுவார்த்தையில் முடிச்சிருவாங்க. கொள்ளும் அளவுக்காக மைண்ட் செட்டில் போகிறான்னா அவன் முஸ்லீமே கிடையாது அப்படின்னு முடித்தோம். நாம் கணித்தது என்னென்னா, இது ஐஎஸ்ஐஎஸ் செஞ்சுருக்கும் நம்ம கணித்தோம். இன்றைய தேதியில் செய்தி வந்திருக்குது, ஐஎஸ்ஐஎஸ் அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு ஒமனில் மஸ்கட்டில் நடந்த அந்த சியாக்களுடைய பண்டிகையில் 35 நபர்களை கொன்றவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சொல்லுது. சிரியா மற்றும் ஈராக் பகுதியில் நாங்கள் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 153 தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான் சொல்ல முடியும். ஸோ இதன் மூலம் சியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் மேற்குலகத்துடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு மத்திய கிழக்கில் நீங்கள் இட்டு கொண்டிருக்கக்கூடிய சியாசனி புரட்சியை நான் எந்தளவு ஊதி பெருசாக்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்தும், முஸ்லீம் தீவிரவாத தன்மை, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற சொல்லாடலை நான் எப்படி இன்னும் பன்முகப்படுத்தி அதை பலப்படுத்தி உலகத்திற்கு தெளித்து கொண்டே இருப்பேன் இஸ்லாமோபியாவை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சியாக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதனால தான் மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், லெபனான் ஆகட்டும், யமன் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், இந்த பகுதிகளில் இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டார்கள். குறிப்பாக ஈரானுடைய ஐஆர்ஜிசி இராணுவம் குறி வச்சு தூக்குச்சு இந்த மொசாத் மற்றும் ஐஎஸ்ஐஎஸை குறி வச்சு தூக்கி அவங்கள்ட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சிச்சு. ஸோ அந்த அளவு இன்னைக்கு நிலமை மோசமாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு பேரணி நடந்திருக்கு. குறிப்பாக நான் சொல்கிறேன், சியாக்கள் வந்து இந்த முஹர்ரமை வந்து தங்களை உடலை வருத்தி கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயங்களை செய்கிறாங்கிறத தாண்டி அவர்கள் அந்த ஒவ்வொரு நாளிலும், அதாவது 9ஆம் தேதி முஹர்ரம் 9, அதாவது ஆஷுரா தினத்திற்கு முந்தைய நாள் 9ஆம் அந்த நாளன்று என்ன செஞ்சாங்கன்னா, உலகம் முழுக்க இந்த ரேலி எடுத்தாங்கல்ல, இது கூட பலஸ்தீனுடைய விடுதலை செய்தியும் கொண்டு போனாங்க. எந்த அளவுனா கொடிகளை ஏந்தி கொண்டு இந்த இறந்த குழந்தைகளைப் போல பொம்மைகளை உருவாக்கி கொண்டு வீதிகளில் பலஸ்தீன், ஃப்ரீ பலஸ்தீன் சொல்லிட்டு அவர்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. காரணம், இன்றைக்கி இந்த போரில் ஈரான் ஒரு டாமினேட்டாக நின்று பலஸ்தீனுடைய விடுதலையில் பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஸோ அந்த தன்மை என்பது, அந்த குணம் என்பது இவருடைய இந்த வழிபாட்டு முறைகளில், இஸ்லாத்துக்கு எதிரான வழிபாட்டாக இருந்தாலும் சொல்லாத வழிபாடாக இருந்தாலும் அதில் அவர்களுடைய பலஸ்தீன் விடுதலை செய்தியை கொண்டு போய் சேர்த்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதே போல் சியாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 8-10 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து வீதியில் பலஸ்தீன கொடியை ஏந்தி கொண்டு அப்படியே அந்த கொடியை ஏற்றியிருக்கிறாங்க. மேலே ஏற்றிட்டு அந்த குழந்தைகள் இறந்தது போல் அந்த பொம்மைகள்லாம் வைத்து மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 3 சியாக்கள் பலஸ்தீன் கொடி ஏந்தியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்?
விடுதலை ஃபலஸ்தீனுக்காக இன்றைக்கி இந்தியா குரல் கொடுக்கணும்ல. ஃபலஸ்தீனுடைய ஆதரவு நிலைப்பாடு தான் இவ்வளோ ஆண்டுகாலம் இந்தியா வச்சிருந்துச்சுல்ல. ஸோ இந்த சூழலில் ஃபலஸ்தீன் விடுதலைக்காக அவர்கள் வந்து கொடி எடுத்தது எந்த வகையில் தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜம்மு அண்ட் அந்த காஷ்மீர் பகுதியில், குறிப்பாக காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவம் யாரோடது, ஏன் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வந்த செய்தி என்னென்னா, அவர்கள் கொடியை ஏந்தினார்கள், கைது செய்யப்பட்டார்கள் என்று. அப்போ நிச்சயமாக அடிப்படையில் ஒரு விடுதலை நாட்டிற்கு யார் கூட குரல் கொடுத்தாலும் அவனை ஒடுக்குவது என்பது நிச்சயமாக அடிப்படையில் குற்றம் என்ற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது. காசாவில் பல்வேறு மருத்துவர்கள் இருந்தாங்க, இன்றைக்கி பல நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதில் எஞ்சியிருக்கக்கூடியவர்கள், படித்து கொண்டிருந்தவர்களுக்கு உடனடியாக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு இறுதி தேர்வு என்பது வைக்கணும். அதாவது மூன்றாம் ஆண்டு, ஐந்தாம் ஆண்டு படிச்சுட்டு இருப்பாங்கள்ல மெடிக்கல் ரீதியாக MBBS போன்ற கோர்ஸில், இவங்களுக்கு இறுதி தேர்வை உடனடியாக வைத்து, நேர்முகத் தேர்வையும் வைத்து உடனடியாக இவர்களை பணிக்கு கொண்டு வரணும். அவருடைய விஷயங்களை சோதனை செய்து, அவருடைய பணியை சோதனை செஞ்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு இன்றைக்கி காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்றைக்கி வந்து அதிரடியாக இந்த செய்தியில் இறங்கியிருக்கு. காரணம், மருத்துவ பற்றாக்குறை, மருத்துவர்களே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய மருத்துவர்களே, ரொம்ப எக்ஸ்பர்ட்டான மருத்துவர்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய படை கொன்றுருச்சு. ஸோ இந்த சூழலில் காசா இந்த முடிவு எடுத்திருக்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுது. மறுபக்கம் இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் இன்றைக்கி இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் ஹிஸ்புல்லாட்டையும் அடி வாங்கிட்டு, ஹமாஸ்டையும் அடி வாங்கிட்டு, எங்கே வாழணுங்கிற அந்த பயத்தோடு இன்றைக்கி நாட்டை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்கிறாங்க. பலாயிரக்கணக்கான நபர்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக லெபனான் இஸ்ரேலுடைய எல்லையாக இருக்கக்கூடிய மெட்டுலா, கலீலியா போன்ற எல்லைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே வாழையே முடியாது, ஹிஸ்புல்லாவுடைய அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபகரிக்கப்பட்ட நிலத்திலிருந்து ஏதோ சொந்த நிலமாட்டை விட்டுட்டு ஃபீல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி போகக்கூடியவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் போகக்கூடிய சமயத்தில் அந்த நாடுகளில் பல நாடுகள் இன்றைக்கி இவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுக்கின்றோம் என்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜப்பானில் இருக்கக்கூடிய இது நாடுகள் அப்படிங்கிறது நாட்டு தலைவர்கள் இல்லை அரசு கிடையாது, அங்கு தன்னார்வலர்களாக இயங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சின்ன சின்ன அமைப்புகளாக உருவாக்கி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஜப்பானில் ஒரு அமைப்பு, பாரிஸ், கிரீஸு, போலாந்து, இன்னும் ஸ்பெயின், இந்த நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி அமைப்புகள் முடிவு எடுத்திருக்காங்க. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சின்ன ஒரு பீஸா கட்டு, ஒரு சின்ன மால்டி கடை இருக்கல, இது வரைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கு வந்து ஜியோனிஸ்டுகள் நாட் அலௌடு, ஜியோனிச சிந்தனை கொண்டவர்கள் அல்லது ஜியோனிச ஆதரவாளர்களுக்கு எங்களோட ஹோட்டலில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த நாடுகள், ஐந்து நாடுகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், ஃபலஸ்தீனை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் கொண்ட அமைப்புகள்லாம் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.